கார்னிவோர் டயட் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. முன்னாடி கார்னிவோர் டயட் பற்றி வீடியோ போட்டிருந்தேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸை மேபி லிங்கில் கொடுக்குறேன், கீழே கமெண்ட்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ பாருங்கள். அதில் வந்துட்டு பார்த்தோன்னா கார்னிவோர் டயட் நான் ஃபாலோ பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருந்தேன், அது எதனால் ஃபாலோ பண்ணும் அப்படின்றலாம் அவ்வளோ பெருசாக டிஸ்கஸ் பண்ணலை. இவர் கேட்டிருக்கவர் கார்னிவோர் டயட்டை பற்றி ஆல்ரெடி நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ எப்படி ஃபாலோ பண்ணணும் மட்டும் கேட்டிருந்தாரு. ஸோ டைரெக்டாக அதை பார்ப்போம். யாருக்காவது கார்னிவோர் டயட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கேளுங்க. மற்ற டயட்டை விட கார்னிவோர் டயட் வந்துட்டு அதோட சிறப்பு என்ன, ஏன் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு கார்னிவோர் டயட் எப்படி பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நாலு ஸ்டெப்ஸ் இருக்குது கார்னிவோர் டயட் பண்ணுறதுக்கு, அதை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பேசிக் சயின்ஸ்னால் அதை எல்லாருக்கும் தெரியுமே பேசிக்ஸ்லாம் அப்படின்னா இல்லை, பேசிக்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குழப்பம், அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது எப்படின்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது மேலே ஒரு பயங்கரமான ஒரு பயம், இந்த கொழுப்பு சேச்சுரேட்டட் ஃபேட் குறிப்பாக நான் சொல்கிறது, இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அந்த நேச்சுரலான சேச்சுரேட்டட் ஃபேட் மேலே ரொம்ப ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும். இந்த முட்டைனா மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாது, தூக்கி போட்டுடணும், வெண்ணெய் நெய்யெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, நீங்கள் நான்வெஜே சாப்பிட்டாலும் லீன் மீட்டை தான் சாப்பிடணும், இந்த ஆட்டில் வந்துட்டு இந்த கொழுப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் சாப்பிடணும், பீஃப்னாலும் அப்படி தான், இப்படின்ற மாதிரி கொழுப்புன்னா ஒரு பயம் இருக்குது எல்லாருக்கும். அப்புறம் நான்வெஜ்ன்றது ரொம்ப ஒரு மாதிரி மோசமானது, நான்வெஜ் சாப்பிட்டா வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான பயமுறுத்தல்கள் இருக்குது, ரொம்ப குறிப்பாக இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் மேலே. ஸோ இது நீங்கள் இப்போ கூகுளில் நீங்கள் இப்போ நீங்கள் சர்ச் பண்ணால் கூட சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா இல்லை ஃபேட்டுன்னு போட்டிங்கன்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டை பற்றி ரொம்ப பயமுறுத்திருப்பாங்க. நீங்கள் நான்வெஜே சாப்பிட்டாலும் லீன் மீட்டை தான் சாப்பிட்ணும், கொழுப்பு இல்லாத கறி தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. இதோட உண்மைத்தன்மை என்னன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி நிறையா பாலிடிக்ஸ்லாம் நடந்திருக்கு, நிறைய பேர்லாம் பேசியிருக்காங்க, இது நீங்கள் தேடினீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதை பற்றி எக்கச்சக்கமான பேர் பேசியிருக்காங்க, புக்ஸ் இருக்குது, நிறையா பேரோட எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் தைரியமாக ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் ஒரு நாலு முட்டை ஒரு நாள் சாப்பிட்றீங்கனாலே எல்லோரும் பயந்துருவாங்க. நீங்கள் கார்னிவோர் டயட்ல சாப்பிட போகிறது ஃபுல்லாகவே நான்வெஜ் தான், ஸோ அதெல்லாம் கேட்கும்போது யாராலேயோ ஒரு மாதிரி பயந்துருவாங்க, நம்ப முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த பேசிக் சயின்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரெண்டாவது ரிசர்ச் ஆன் த டயட். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கார்னிவோர் டயட் தான் ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப 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 ஈஸி, ஏன்னா உங்களுக்கு மற்ற எந்த டயட்னாலும் இதை சாப்பிட்ணும், இப்படி சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் அப்படி இப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்விகள் இருக்கும். கார்னிவோர் டயட்டில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள், கறி சாப்பிடுங்க, பசிக்கும் போது சாப்பிடுங்க, வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். லிட்ரலி இவ்வளோ தான், இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன கறி வேணாலும் சாப்பிட்லாம், இல்லை உங்கள் ஊரில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமோ அது எல்லாத்தையும் சாப்பிட்லாம். குறிப்பாக சொல்லப்போனால் ரூமினன்ட் அனிமல்ஸ், இந்த இலை தலையெல்லாம் சாப்பிடும் இல்லையா, அந்த விலங்குகள், ஆடு மாடு இந்த மாதிரி இதுங்களை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோதான், இந்த இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள், இந்த டயட் எப்படி ஃபாலோ பண்ணணும். இதில் எக்கச்சக்கமான டாக்டர்ஸே இருக்காங்க, அவங்களே நிறைய பேர் ஃபாலோ பண்ணி தன்னோட ரிசல்ட்ஸை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குமே ஒவ்வொரு வகையான மெத்தட் இருக்கும், ஒவ்வொரு அப்ரோச் இருக்கும், அதுங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது, செட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நானே என்னோடய ஜேர்னியில் போட்டிருக்கேன், ஒன்றுமே இல்லை, ஒரு மூணே மூணு ஃபுட்டு தான், கறி முட்டை வெண்ணெய் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த மூணே மூணு ஃபுட்டை வச்சே பயங்கரமான ரிசல்ட்ஸ்லாம் வந்தது, நம்ம சேனலில் இருக்கும், நீங்களே அதை பார்க்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் என்னென்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் நீங்கள் கற்றுக்கணும், டயட்டை ஃபாலோ பண்ணாலும் மற்றவங்க எதுவும் சொன்னாங்கன்னா நீங்கள் பயந்துடக்கூடாது, அவங்களுக்கு நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இது ஏதோ ஒரு ட்ரெண்டு, இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன், இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, இன்டர்நெட்டில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இல்லை நானாகவே இருக்கட்டும், யாரோ ஒரு ஆள் வீடியோ போட்டிருக்காருன்றதுக்காக பண்ணாமல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இது பாதுகாப்பானது தான் அப்படின்றத, இது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம், ரொம்ப யோசிக்கிறத கூட ஒன்றும் பெரிய இது கிடையாது, ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இதை பண்ணிடலாம். ஓகே, நம்பர் த்ரீ, ப்ரிப்பேர் யுவர் பாடி. சரி, இப்போ இந்த கார்போஹைட்ரேட்டை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது நான்வெஜ் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்டுட்டு நம்மளால் சூப்பராகவே இருக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நானே கூட வீடியோ போட்டிருக்கேன், வெறுமனே ஒரு மூணே ஃபுட்டு தான்,
சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு வேலை ரெண்டு வேலை அந்த மாதிரிலேயே கூட இருந்திருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தாலும் எவ்வளோதான் படித்தாலும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் அதை பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட உடம்பும் வேறு வேறு மாதிரி. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்திருப்பீங்க, அதுலேருந்து திடீர்னு உங்களால் வர முடியாது. உதாரணத்துக்கு என்னையே பார்த்தீங்கன்னா நான் உடனே ஆரம்பிச்சிட்டேன் டயட்டை, டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் பெருசாக ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் நான் எதுவும் பண்ணல. ஆனால் அதுக்கு முன்னாடி என் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருந்துச்சு. என்னோடய ஜேர்னி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியல, முன்னாடி மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருந்தேன். வெறுமனே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் தான் பச்சையாக சாப்பிட்ணும், ஸோ அந்த மாதிரி டயட்டு. அது முடிச்சுட்டு நான் ஒரு வேர்டிக்கல் டயட்டுன்ற ஒரு டயட்டில் இருந்தேன். அதை பற்றி நான் ஒன்றும் இங்கே அவ்வளோவா இன்டர்நெட்டில் பேசலை, ஏன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த டயட் மியூக்கஸ்லெஸ்ஸை முடிச்சுட்டு அதை பற்றி வீடியோஸ் போட்டுட்ருந்தேன், டைம் கிடைக்கல. ஸோ வேர்டிக்கல் டயட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கறி நான் இன்க்ளூட் பண்ணேன். ஸோ நம்ம நார்மல் லைஃப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்கு முன்னாடி நான் ஒரு வெஜிடேரியன், நான் கறியெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் ஒரு 20 இயர்ஸாக அந்தளவுக்கு இருந்தேன். ஸோ கறின்றது உடம்பே கேட்டுச்சு, அதுக்காக நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அந்த மியூக்கஸ்லெஸ் டயட் முடிஞ்ச அப்புறமா அது நீங்கள் அந்த என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கறி சாப்பிடாமல் இருக்கவங்க கறின்றது ரொம்ப நல்லது, இது இவ்வளோ சத்து இருக்குது, அவ்வளோ சத்து இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் பார்த்தாலும் இந்த ப்ரோட்டீன் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு நீங்கள் தெரிஞ்சாலும் உங்களால் சாப்பிட முடியாது, ஏன்னா உங்கள் பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடியை ப்ரிப்பேர் பண்ணணும். மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா, படித்து அது சம்மந்தமான நாலேஜ் டெவலப் பண்ணி. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிடும்போது உங்கள் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து, உங்களோட கட் மைக்ரோபயோம்லேருந்து அந்த உணவுக்கு ஏற்ற மாதிரி, புதுசாக ஒரு உணவு வருது இல்லை, அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்களே நினச்சாலும் உங்களால் நிறையா கறி சாப்பிட முடியாது. நீங்கள் பார்க்கலாம், 1 கிராம் ப்ரோட்டீன் பர் பாடி வெயிட்ன்ற மாதிரி 1 கிலோவுக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் வேணும், இல்லை 2 கிராம் ப்ரோட்டீன் வேணுன்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அந்த கணக்கை வச்சுட்டு உங்களால் ஒரு 1/2 கிலோ கறி இல்லை 1/4 கிலோ கறின்னு உங்களால் உடனே சாப்பிட முடியாது, ஏன்னா உடம்பு அதுக்கு ரெடியாக இருக்காது, ஒத்துக்காது. கொஞ்சம் சாப்பிட்டோன்னே உங்களுக்கு போதும்னு தோணிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சாப்பிட தான் உங்களால் அந்த குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒர்க் அவுட் பண்ணுறோம்ல, ஜிம்முக்கு போகும்போது உடனே உங்களால் ஒரு 10 கிலோ டம்பிள் போட்டு அடிக்க முடியாதுல்ல. ஸோ முதல்ல ஒரு 2 கிலோ டம்பிள், 5 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கறியை சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி உடம்பு அடாப்ட் ஆகும். ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவல் உங்களுக்கு அடாப்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் இந்த டயட்டை நல்லா தாராளமாகவே பண்ணலாம். அப்போது நீங்கள் நல்லா ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும், நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். 4வது விஷயம், நீங்கள் உங்களோட டயட்டை மாடிஃபை பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இப்போது கார்னிவோர் டயட்டுன்றது இது ஒரு எலிமினேஷன் டயட், ஒரு மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரி, இது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டயட்டு தான். இது ரொம்ப குறிப்பாக யார் பண்ணுவாங்க அப்படின்னா உடம்புல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும், எல்லா மருத்துவமும் ட்ரை பண்ணியிருப்பாங்க, முடியவே முடியாது, எதுவுமே சரியாக இருக்காது. அப்போது இந்த டயட்டுக்கு உள்ளே வருவாங்க, சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைவ உணவு எதுவுமே ஒத்துக்காது, ரொம்ப இது என்னென்னா சைவமே அவங்களால டைஜஸ்டே பண்ண முடியாது. இப்பயுமே யாராலையும் ஃபைபரை முழுமையாக டைஜஸ்ட் பண்ண முடியாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு உடம்புல ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், அவங்களால தாவர உணவுகள் எதையுமே செரிக்க முடியாது, அரிசி ஒத்துக்காது, பருப்பு ஒத்துக்காது. ரொம்ப முக்கியமாக வெஸ்டர்ன் சைடில், நம்ம ஊர்லலாம் அவ்வளோ ப்ராப்ளம் யாருக்கும் இருக்காது, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் உணவு எதுவுமே ஒத்துக்காது, அவங்களால டாலரேட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்துட்டு இந்த கார்னிவோர் டயட்டை ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க, நல்லா அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கவங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க, நம்மளாம் அந்தளவு இந்த ஒரு ஏஷியன் கண்ட்ரியில் இருக்கவங்க, நீங்கள் வெளிநாட்டிலே இருந்தாலும் உங்களோட உடம்பு வந்துட்டு நம்மளுடைய மரபு உணவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் செட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, உங்களால் இருக்க முடியலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வெறுமனே நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்டுட்டு உங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள் வெறுமனே அந்த நான்வெஜ்ஜை மட்டும். நான்வெஜ்ஜை சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, ஒத்துக்குதா அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு இல்லை கொஞ்சம் ஏதாவது ஒரு பிளான்ட் ஃபுட்ஸ் வேணும், கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் காய்கறிகளோ பழங்களோ தாராளமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒருவேளை கொஞ்சம் அரிசி, உங்களுக்கு அரிசி இல்லாமல் இருக்க முடியலன்னா கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்றனா கூட சாப்பிட்டுக்கலாம். அரிசி சாப்பிட்ற அளவுக்கு பெருசாக அந்த தேவை வராது, காய்கறிகள் பழங்கள் அதுவே போதுமானதே, நான் அந்த கார்போஹைட்ரேட்ஸே உங்களுக்கு போதும். இதில் என்ன சொல்ல வரேன்னா
நீங்க யாரோ ஒருத்தரோட ஒரு டயட்டை ஃபாலோ பண்றீங்க, இப்போ கார்னிவோர் டயட்லயே நிறைய வெரைட்டி இருக்குன்னு வச்சுக்கோமே, யாரோ ஒருத்தரோட டயட்டை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா 100% கரெக்டா இருக்கணுன்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, ஒரு ரூல்ஸ்குள்ள செட் ஆயிடாதீங்க. ஒவ்வொருத்தரோட உடம்பு வேற வேற, ஒவ்வொருத்தரோட ரெக்குயர்மெண்ட்டும் வேற. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நீங்க பண்ணும்போது உங்களால ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா அதுல இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த பிளான்ட் ஃபுட்ஸே செரிக்க முடியாது, வெஜிடேரியன் தாவர உணவுகள் எதுவுமே ஒத்துக்காதுன்ற ஃபிசிக்கல் டிசேபிலிட்டி எதுவும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது ஓகே. ஆனால் பொதுவாக நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் காய்கறிகள், பழங்கள், முக்கியமாக பழங்கள் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு கார்போஹைட்ரேட் சோர்ஸ். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். கார்னிவோர் டயட்ன்றதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி நீங்கள் மேபி உங்கள் உடம்புலாம் எப்படி இருக்கேன்னு தெரியாது, ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நல்ல ஒரு ஆலோசனையோட ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா எங்கேயோ படித்தோம் இல்லை ஏதோ ஒன்று பார்த்தோன்றக்காக நீங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணாதீங்க. தட்ஸ் இட். உங்களோட கருத்துக்கள், கேள்விகள் ஏதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அந்த பெல் பட்டன் வச்சுருக்கீங்களான்னு மறக்காமல் பார்த்துக்கோங்க. என்ன பேருக்கு நம்ம போடுற வீடியோஸே வர்றதில்லை. இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. Thank you.